ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரிஃபாண்டேக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் முக்கிய தகவல் பார்க்க போகிறோம். அண்ணா இனிஷியேட்டிவ் மாணவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான தகவல் சொல்ல போகிறோம். வாங்க என்ன சொல்லிக்கான்னு பார்க்கலாம். அது பார்க்குற முடியும். யாரும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணாலும் ஊற்றுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் தலைவர் நோட்டீஸ் வந்துட்டு இருக்கும். அண்ணா இனிஷியேட்டிவ் மாணவர்களாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்கீங்க, ப்ரோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு செம்முக்கு, அதாவது ஃபஸ்ட் இயருக்குலாம் எங்களுக்கு ஆன்லைன் நடக்குமா ஆஃப்லைன் நடக்குமா, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இன்னும் தங்கெல்லாம் இன்னொன்று உங்கள்கிட்ட டைம் டேபிள் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு என்னோட கெஸ்ஸிங் மோடு பார்த்தீங்கன்னா என்ன இதில் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம், நீங்களும் அதை எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ வாங்க அப்டேட் குள்ளே போகலாம். என்ன சொல்லிக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆனால் இனிஷியேட்டிவ் மாடலாம் கேட்குறீங்க. ஆனால் இந்த மாதிரி நான் வந்து ஹார்ட் காப்பி வந்து சப்மிட் பண்ணிட்டேன், ஆனால் ரிஜெக்ட் அந்த இதில் பிடிஎஃப்ல கண்டுட்டாமல் எரர்னு வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு வந்து அவங்க என்னென்ன செக் பண்ணுவாங்க, நீங்கள் என்னென்ன செக் பண்ணுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஆனால் இனிஷியேட்டிவ் மாடல் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். காலேஜ் கோடு வந்து கரெக்டாக நீங்கள் அப்லோடு பண்ணிடுங்க. அதே மாதிரி காலேஜ் நேம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மெயினு, ஏன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுட்டு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களோட நேமு கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க, அது எப்போ போல். அதே மாதிரி என்ன டிகிரியோ, அப்புறம் பிரான்ச்சு, செம்மு எத்தனை செம்மு, அப்புறம் எத்தனை பேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அதோட பேஜ் போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு கிளியராக எழுதிக்கோங்க. டேட்டு வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் காலையில் எழுதுறீங்கன்னா எஃப்என்னு கொடுங்க, சாயங்காலம் எழுதுறீங்கன்னா, அதாவது மதியானம் எழுதுறீங்கன்னா ஏஎன்னு கொடுங்க. அது கரெக்டாக டிக் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜ் யூஸ்டுங்க, அப்படின்னா நீங்கள் எத்தனை பேஜை யூஸ் பண்ணி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் வெயிட் போட்டுக்கோங்க. இன் வேர்ட்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து தெரிஞ்சால் இது பண்ணுங்கள், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சைன் சிக்னேச்சர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, சைன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு, அது டேட் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி சைன் பண்ணி போடுங்க. இந்த தகவல் தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன். அடுத்த பேஜில் உங்களுக்கு வந்து தெரியும், ஃப்ரம் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது 11A 11B அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு 11A கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணால் பக்கத்துலேயே டிக் மார்க் கொடுத்து பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க பாரு, அதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக போய் டிக் பண்ணுங்கள். யாருமே மேலே போய் நீங்கள் டிக் பண்ணிடாதீங்க, பக்கத்துலேயே டிக் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல தான் நான் இந்த கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிக்கோன்னு சொல்லி போல்டாக சொல்லலாம். இந்த தகவல் தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இது கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வீவர்ஸ்.